அக்னிபத் திட்டத்தை வாபஸ் பெறும் திட்டமில்லை என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், போராட்டம் நடத்துவதற்கு ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் இடமிருப்பதாகவும், ஆனால் போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபடுவதை சகித்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் தெரிவித்தார். வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அஜித் தோவல், உரிய விசாரணைக்கு பிறகு இந்த வன்முறைகளுக்கு யார் காரணம் என தெரியவரும் என்றும் கூறினார். அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் அதன் மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று கோரி மத்திய அரசு சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு எதிராக பல மாநிலங்களில் போராட்டங்கள் வெடித்துள்ள நிலையில் வழக்கறிஞர்கள் M.L. சர்மா, ஹர்ஷ், அஜய் சிங் உள்ளிட்டோர் சார்பில் அக்னிபத் திட்டத்தை கைவிடக் கோரி பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. மேலும் இந்த திட்டத்தின் சாதக பாதகங்கள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமை குழு அமைக்க வேண்டும் எனவும் பொதுநல மனுவில் கோரி விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 111 கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக பதிவு செய்தும் செயல்படாமல் இருக்கும் கட்சிகளின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட நிலையில், ஏற்கனவே கடந்த May 25 87 கட்சிகளின் பதிவை நீக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது மேலும் 111 கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. இதில் நிதி முறைகேட்டில் ஈடுபட்ட 3 கட்சிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வருவாய்த்துறையிடம் தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை தொடர்பான வழக்கில் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி அமலாக்கத்துறை முன்பாக 5வது நாளாக ஆஜரானார். நேஷனல் ஹெரால்டு பண மோசடி வழக்கில் விசாரணைக்கு நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்பியதை அடுத்து June 13 முதல் 15 வரை 3 ஆஜரானார். பின்னர் விசாரணைக்காக June 17 ஆஜராக அமலாக்கத்துறை ராகுல் காந்திக்கு அறிவுறுத்தியது. ஆனால் மருத்துவமனையில் உள்ள தனது தாயார் சோனியா காந்தியை கவனிக்க வேண்டும் என்பதால் அவகாசம் கோரினார். அதற்கு அமலாக்கத்துறை அனுமதி அளித்ததை தொடர்ந்து June 20 4வது நாளாக நேரில் ஆஜரானார். விசாரணை தொடர்ந்து நடைபெறுவதால் 5வது நாளாக ராகுல் காந்தி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்றும் ஆஜராகியுள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின் சிங்கா அறிவிக்கப்பட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் குறித்து எதிர்க்கட்சிகள் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வந்தன. தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா, மகாத்மா காந்தி பேரன் கோபாலகிருஷ்ண காந்தி ஆகியோரிடம் தேர்தலில் போட்டியிடுமாறு எதிர்க்கட்சிகள் வேண்டுகோள் விடுத்தன. ஆனால் அவர்கள் மூவரும் போட்டியிட மறுத்துவிட்டனர். இந்நிலையில் டெல்லியில் இன்று நடைபெற்ற எதிர்க்கட்சிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் யஷ்வந்த் சின்ஹா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டார். வருகிற 27 யஷ்வந்த் சின்ஹா வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அவரது வலது காலில் உள்ள விரல் அகற்றப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட விஜயகாந்திற்கு வலது கால்விரல் பகுதியில் இரத்த ஓட்டம் சீராக இல்லாதது தெரியவந்ததாகவும், இதனால் கால்விரல் அகற்றப்பட்டுள்ளது என்றும் தேமுதிக தெரிவித்துள்ளது. மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருக்கும் விஜயகாந்த் தற்போது நலமுடன் இருப்பதாகவும், சிகிச்சை முடிந்து ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் தேமுதிக குறிப்பிட்டுள்ளது. அவரது உடல்நலம் குறித்து சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் தேமுதிக அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கேரள தங்கக்கடத்தல் வழக்கை CBI விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என ஸ்வப்னா சுரேஷ் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேலும் தனக்கு இந்த வழக்கிற்கு இத்தொடர்பு கிடையாது என்றும், கேரள முதலமைச்சரின் முதன்மை செயலர் சிவசங்கருக்கு இதில் தொடர்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த முறைகேடு வழக்கில் உயரதிகாரிகளின் தலையீட்டால் தன்னை போன்றவர்கள் சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உயரதிகாரிகளின் உத்தரவை மட்டுமே தான் நிறைவேற்றியதாகவும் அந்த கடிதத்தில் ஸ்வப்னா சுரேஷ் கூறியுள்ளார். இந்தியாவின் முதல் குளிரூட்டப்பட்ட ரயில் நிலையம் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் திறக்கப்பட்டுள்ளது. பையப்பனஹள்ளியில் 314 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள சர்யம் விஸ்வேஸ்வரய்யா என பெயரிடப்பட்டுள்ள இந்த ரயில் நிலையத்தில் விமான நிலையங்களுக்கு இணையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஒரே சமயத்தில் 50,000 பயணிகளை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக மின் தூக்கிகள், நகரும் படிக்கட்டுகள், பிரத்யேக காத்திருப்பாறைகள், உணவகங்கள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 250 கார்கள், 900 இருசக்கர வாகனங்கள், 50 ஆட்டோக்கள், 20 டாக்ஸிகள் உள்ளிட்டவற்றை பார்க்கிங் செய்யவும் இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பண மோசடி புகாரில் சிக்கிய ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவனத்தின் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடக்கினர். சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட ஆருத்ரா கோல்டு நிறுவனம் கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து மோசடியில் ஈடுபடுவதாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார்
ஆருத்ரா நிறுவன இயக்குநர்கள் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள நபர்களை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சூழலில் நிறுவனத்தின் 70 வங்கிக் கணக்குகள் மற்றும் 100 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. கொதிக்கலன் பழுது காரணமாக வடசென்னை மற்றும் வல்லூர் அனல்மின் நிலையங்களில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் அனல்மின் நிலையத்தில் கொதிக்கலன் கசிவு காரணமாக 500 MW மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. வல்லூர் அனல்மின் நிலையத்தில் 3 தலா 500 MW என 1500 MW மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 3 அலகில் கொதிக்கலன் பிரிவில் ஏற்பட்ட கசிவு காரணமாக 500 MW மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வடசென்னை அனல்மின் நிலையத்தில் கொதிக்கலன் பழுது மற்றும் ஆண்டு பராமரிப்பு பணி காரணமாக 810 MW மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தில் 5G சேவையை பயன்படுத்த தேவையான சோதனைகளை செய்ய ராணுவ தொலைத்தொடர்புத்துறை கல்லூரியும் IIT சென்னையும் ஒப்பந்தம் செய்துள்ளன. அதன்படி 5G தொழில்நுட்பத்திற்கான சோதனை ஆய்வுக்கூடம் மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள ராணுவ தொலைத்தொடர்புத்துறை கல்லூரியில் அமைக்கப்படுகிறது. 5G சோதனைக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் IIT சென்னை வழங்க உள்ளது. குறிப்பாக இந்த ஆய்வுக்கூடம் மூலம் நாட்டின் எல்லைப் பகுதிகளில் உள்ள ராணுவ கட்டமைப்புகளில் 5G தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கு தேவையான ஆய்வை மாணவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணாநகர் நியூ ஆவடி சாலை காந்தி நகரில் கனமழை காரணமாக மரம் விழுந்து பேருந்து நிறுத்தம் சேதமடைந்தது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. நகரின் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்து கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. அதேபோல் காந்தி நகர் பேருந்து நிறுத்தத்தின் மீது பழமையான மரம் முறிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் பேருந்து நிறுத்தம் நசுங்கி முற்றிலும் சேதமடைந்தது. பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவின் முதல் நாளில் 18,000 மேற்பட்டோர் விண்ணப்பங்களை பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் 12 பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகிய நிலையில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவும் நேற்று தொடங்கியது. அதன்படி முதல் நாளில் 18,763 பேர் பதிவு செய்துள்ளனர். அவர்களில் 4,199 பேர் கட்டணம் செலுத்தியிருப்பதாகவும் 790 பேர் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கு மொத்தம் 232,872 இடங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 இல்லாத அளவாக ஜூன் மாதத்தில் சென்னையில் அதிக மழை பொழிவு பதிவாகியுள்ளது. 1996 ஜூன் 14 தேதி சென்னையில் அதிகபட்சமாக 35 சென்டிமீட்டர் மழை பதிவானது. அதற்கு பிறகு தற்போது மேற்கு தாம்பரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கியுள்ள நிலையில் சென்னை உட்பட தமிழகத்தின் பல இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் பெய்த மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி 95% கொள்ளளவை எட்டியுள்ளதாக பொதுப்பணித்துறை தெரிவித்திருக்கிறது.